ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இன்றைக்கு சிறுதானிய வகையில் ஒன்றான சிகப்பு சோளம் வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவில் அரைக்கிற மாதிரியே நல்ல பொசு பொசுன்னு இட்லி வரும். அதே சமயத்தில் நல்ல மெல்லிசாக தோசையும் ஊற்றலாம், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிகப்பு சோளம்லாம் செஞ்சால் ரொம்பவே ஹெல்தி கூட. இந்த சிகப்பு சோளம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் இருந்தால் அது வந்து போக்குறதுக்கு, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஊற வச்சிடலாம் சோளம் அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து. இந்த சோளம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்சது, ஃபர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் விளைஞ்சது. 3 கப் சிகப்பு சோளம் சேர்த்திங்கன்னா ஒரே 1 கப் வந்துட்டு அரிசி, இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ஃபுல் பாயில் ரைஸ் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா சாதத்துக்கு, அது கூட பயன்படுத்திக்கலாம். 4 கப் மொத்தத்தில் சோளமும் அரிசியும், அதுக்கு 1 கப் உளுந்து. நான் வந்துட்டு இன்றைக்கி கருப்பு உளுந்து பயன்படுத்தியிருக்கேன். இது வாஷ் பண்ணும்போது தோல் வந்துட்டு போகும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அதிகமாக 1/4 கப் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்க்குறீங்கன்னா 1 கப் உளுந்து சேர்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. கல் எதுவும் இல்லாமல் 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறம் உளுந்தில் அந்த தோல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அப்படியே தேய்ச்சாலே போதும், மேலே இருக்க தோல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் வந்து வலு கொடுக்கும். 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணாலே பாருங்கள் இந்தளவுக்கு தோல்லாம் ரிமூவ் ஆகிடும். 1-2 தோல் இருந்தால் பரவாயில்ல, தோல் வந்துட்டு ரொம்ப சக்தி தான். உளுந்து போட்டுட்டு நல்லா மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சோளம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சோளம் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. சோளம் வந்து குண்டு குண்டாக இருக்கிறதால மாட்டி அப்படியே ஸ்ட்ரக் ஆகும் கிரைண்டர். அப்புறம் சோளம் ரொம்ப மைய அரையணும்னு இல்லை, நம்ம எப்பவும் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு சோளமும் உளுந்தும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம், புளிக்கட்டும். பாருங்கள், 7 to 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் எப்படி பொங்க வந்திருக்கு பாருங்கள். ஆனால் சிறுதானியம் வந்து ரொம்ப சீக்கிரமே புளிச்சிடும். 4 to 5 மணி நேரம் புளிச்சாலே போதும், ரொம்பவே சீக்கிரமாக வந்து சிறுதானியம் எல்லாமே புளிச்சிடும். பாருங்க, இந்தளவுக்கு நல்லா பொர பொரன்னு பொங்க வந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு 10 to 12 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கிறதால வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததும் உடனே இட்லி பிளேட்லேருந்து எடுத்துட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், உடனே எடுத்தால் 5 to 6 minutes ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல பொசு பொசுன்னு இருக்கும். பாருங்கள், தோசையும் ஊற்றி காட்டுறேன், நல்ல மெல்லிசாக ஊற்ற முடியும். நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிற தோசை மாதிரியே இருக்கும். அதுவும் இந்த தோசை மேலே கொஞ்சமாக தேங்காவும் வெள்ளமும் தூவிட்டு அப்படியே சுற்றி குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு தோசையை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சிறுதானியத்தை ஈஸியாக குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இட்லியை வந்து உங்களுக்கு நான் புட்டு காமிக்கிறேன் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் ஆற விடணும், ஆற விட்டதுக்கப்புறம் இட்லி பிளேட்லேருந்து எடுங்க. பாருங்கள் எப்படி பொசு பொசுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக அரிசி மாவில் செய்கிற இட்லி மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். தோசையும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக மெல்லிஸாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.